மணத்தக்காளி. நமது மண்ணில் விளைகின்ற உடலுக்கு பல சத்துக்களை அளிக்கும் கீரை மணத்தக்காளி. மருத்துவ மூலிகையாக கருதக்கூடிய மணத்தக்காளி கீரையை என் மாவட்டங்களில் குட்டி தக்காளி, மிளகு தக்காளி என்பர். வரப்புகளிலும் ஏரி மற்றும் குளங்களின் கரைகளிலும் வளரக்கூடியது. மணத்தக்காளி இலை சிறிது இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. சருமம் தொடர்பான பல நோய்கள் வராமல் கட்டுப்படுத்தும். இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் புண்களை கட்டுப்படுத்தும். மணத்தக்காளி கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் இருமல் இளைப்பு குணமாகும். வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும். சிறுநீர் வியர்வையை பெருக்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்களை குணமாக்கும் அருமருந்து. இதன் பச்சை இலைகளை தேவையான அளவு நெய் சேர்த்து வதக்கி துவையல் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும். வெறும் பச்சை இலைகளை நன்றாக வென்று சாற்றை விழுங்கினாலும் வாய்ப்புண் முழுமையாக குணமாகும். மூட்டு வீக்கத்துக்கு மணத்தக்காளி இலைகளை வதக்கி மூட்டுப்பகுதியில் ஒத்தடம் கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். மணத்தக்காளி காயை வற்றல் செய்து குழம்புக்கு பயன்படுத்தலாம். இதன் இலை, வேர் ஆகியவற்றை குடிநீர் செய்து அருந்துவது நல்ல பலனை தரும். இக்கீரையை கஷாயமாய் அருந்தலாம் அல்லது பருப்பு சேர்த்து மசியல் பொரியல் என்று சாப்பிடலாம். கீரையையும் இளம் தண்டுகளையும் சாராக மாற்றி அருந்தலாம். கீரையைப் போலவே பழமும் சக்தி வாய்ந்தது. காச நோயாளிகள் இப்பழங்களை தினமும் சாப்பிடுவது நல்லது. மணத்தக்காளியின் காயும் பழமும் மிளகு அளவே தான் இருக்கும். நன்கு பசி எடுத்து சாப்பிடவும் இப்பழம் உதவுகிறது. மணத்தக்காளி கீரையின் மருத்துவ பயன்கள்: காலை உணவுகளை தவிர்ப்பதாலும் நேரம் கடந்து சாப்பிடுவதாலும் அதிக காரமுள்ள உணவுகளை உண்பதாலும் வயிற்றின் குடல் பகுதிகளில் புண்கள் ஏற்படுகிறது. இது உணவை செரிமானம் செய்வதிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. மணத்தக்காளி கீரையை குழம்பு கூட்டு வைத்து சாப்பிடுவதால் குடல் புண்களை ஆற்றுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனையையும் தீர்க்கிறது. மணத்தக்காளி கீரையில் எல்லா சத்துகளும் அதிகளவில் இருக்கின்றன. எனவே மணத்தக்காளி கீரையை வளரும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர், கருவுற்றிருக்கும் பெண்கள், நடுத்தர வயதுடையவர்கள் என அனைவரும் சாப்பிடலாம். காசநோய் உள்ளவர்கள் தினந்தோறும் சிறிதளவு மணத்தக்காளி கீரை மற்றும் அதன் பழங்களை சாப்பிட்டு வந்தால் நோயின் கடுமை குறையும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் மணத்தக்காளி செடியின் இலைகளை தண்ணீரில் வேக வைத்து அருந்தி வர நன்கு குணம் தெரியும். குறைந்த அளவில் நீரை குடிப்பதாலும் அதிகம் உப்புத்தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிடுவதாலும் சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகம் சேர்ந்து கற்கள் உருவாகும் நிலையை உண்டாக்குகிறது. மணத்தக்காளி கீரையை தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகி இருந்தால் அது கரையும். சிறுநீரை நன்கு பெருக்கி உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுகளை எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சில பெண்களுக்கு கருத்தரிக்க முடியாத நிலை இருக்கும். இத்தகைய பெண்கள் தங்கள் உணவில் வாரம் 2 அல்லது 3 முறை மணத்தக்காளி கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் கருப்பப்பை பலம் பெறும். அவற்றின் உள் தங்கி இருக்கும் நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி சீக்கிரம் கருத்தரிக்கும் நிலையை உண்டாக்கும். ஆண்கள் பலருக்கும் குழந்தை பிறக்காத நிலை ஏற்பட காரணம் அவர்களின் உயிரணுக்கள் வலிமையின்றி இருப்பதே ஆகும். மணத்தக்காளி கீரையை அவ்வப்போது சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு உடலில் ஓடும் நரம்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளை வலுப்படுத்தி ஆண்களின் மலட்டுத்தன்மையை போக்குகிறது.
வயிற்றில் புற்றுநோய் வராதபடி மணத்தக்காளி கீரையை அதிகளவில் சாப்பிடுங்கள். உங்கள் உடல் நலம் உங்கள் கையில். அதனால் தினமும் மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.